வணக்கம். பாரம்பரிய சைவ சமையல் சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தேன்குடல் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி மாவு நான் அரைப்படி எடுத்திருக்கேன், அதுக்கு 75 கிராம் உளுத்த மாவு. இந்த உளுத்த பார்த்திங்கன்னா வீட்லேயே உளுத்தம் பருப்பு 75 கிராம் எடுத்து எண்ணெய் சட்டியில், வெறும் எண்ணெய் சட்டியில் லைட்டாக வதக்கி அதை மிக்சியில் பொடி பண்ணி இந்த மாதிரி மாவாக சலித்து வச்சுருக்கேன். நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தால் ஒரு படிக்கு 150 கிராம் உளுந்து சேர்த்து நீங்கள் மிஷின்லேயே கொடுத்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லை வீட்டிலே செய்கிறதுனா அரிசி மாவு அரைப்படிக்கு 75 கிராம் உளுத்த மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், நல்லா இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு. இப்போ இந்த மாவை நம்ம கலரணும், இந்த உளுத்த மாவை அதோட சேர்த்துங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு பிசர விடுங்க. இந்த உப்பு மாவையெல்லாம் ஒன்றா சேரணும், அது மாதிரி கலந்துங்க. இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் இருக்குல்ல, அதையும் அது கூட சேர்த்து மாவு நல்லா கிளறி விட்டுங்க. அந்த உப்பு வந்து அந்த மாவோட சேரணும். அதுக்கு பிறகுதான் நீங்கள் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசையணும். இப்போ இந்த பட்டர் இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஓரளவு சேர்ந்துருச்சு. இப்போ இந்த பெருங்காயம் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, பெருங்காயத்தூளுக்கு பதில் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை அதோட ஆட் பண்ணிங்க. அப்புறம் 2 ஸ்பூன் ஜீரகம், இதையும் ஒன்றா ஆட் பண்ணிங்க. எள்ளு பிடிக்கும்னா எள்ளு போட்டுக்கலாம், நான் ஜீரகம் தான் போட்டிருக்கேன், நீங்கள் எள்ளு யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போது ஓரளவு மாவு கலந்தாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். தண்ணியை ஒரு தடியாக ஊற்றக்கூடாது, இதுமாரி தெளித்து தெளித்து தான் பிசையணும். மாவு கட்டிப்படாமல் நல்லா இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. இது கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் பிசையணும், இல்லைனா உங்களுக்கு அந்த பதம் போயிடுச்சுனாக்கா உங்களுக்கு புளியறதுக்கு வராது, சாஃப்டாகவும் இருக்காது முறுக்கு. கொஞ்சம் பொறுமையாக இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரணும் நீங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு, கையில் ஒட்டக்கூடாது உங்களுக்கு அந்தளவுக்கு. இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை இந்த மாதிரி தேன்குழல் அச்சு இந்த மாதிரி தொலைவுள்ள அச்சில் எடு போட்டு புழிய போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சோண்டு கையில் எண்ணெயை தடவி அதை சுற்றி தடவிங்க, அந்த மாவு அதில் போய் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் எண்ணெயை அதுக்குள்ளே தடவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி இதில் போட்டு எண்ணெய் அடுப்பில் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காஞ்சோன்னே இப்போ நம்ம முறுக்கா புழிஞ்சு எடுக்க போகிறோம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு படியெலாம் போடுறீங்க அப்படின்னாக்கா நிறைய போட்டு பிசைஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா முறுக்கு கொஞ்சம் நேரம் ஆக ஆக செவந்து போயிடும். அதனால் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப பிசைஞ்சிங்க மாவை. ஒரே தெரியாக நம்ம 1 கிலோ 2 கிலோ அப்படின்னு போட்டு பிசைஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து செவந்து போயிடும் ரொம்ப. இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம முறுக்கை வந்து இந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சு அதில் போடுறதுனாலும் போடலாம், இல்லை டைரெக்டாகவும் புழியலாம். நான் இப்போ கரண்டியில் புழிஞ்சிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எண்ணெய் மேலே எல்லாம் தெரிக்காமல் இருக்கும். இந்த மாதிரினா இப்போ எண்ணெய் சட்டியில் போட்டு எடுக்கலாம். ரொம்பவும் தீ அதிகமாக விடாமல் வெந்துருச்சு, அதை இப்படி பெரட்டி விட்டு நம்ம அடுத்த பக்கம் வேக விடுங்க. இப்போ நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியான தேன் குழல் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சு.
இதை வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி.